திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வைகாசி மாத பௌர்ணமியை ஒட்டி தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்ப சுவாமியை கொட்டு மழையிலும் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம் செய்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வைகாசி மாத பௌர்ணமி தினத்தை ஒட்டி மலையப்ப சுவாமி தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளினார். சிறப்பு அலங்காரத்துடன் 4 மாட வீதிகளில் வலம் வந்த ஏழுமலையானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. மழை கொட்டிய நிலையில் மாட வீதிகளில் காத்திருந்த பக்தர்கள் கோவிந்தா முழக்கங்களுடன் ஆரத்தி எடுத்து வழிபட்டனர். கருட வாகனத்தில் எழுந்தருளிய சுவாமிக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் யானைகளின் உலாவும் பக்தர்களின் கோலாட்டமும் நடைபெற்றன. திருப்பதி ஸ்ரீ கபிலேஸ்வரர் சுவாமி கோவிலில் வைகாசி மாத பௌர்ணமியை ஒட்டி புஷ்ப யாகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கபிலேஸ்வர சுவாமி, காமாட்சியம்மன் ஆகியோருக்கு வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன. அதனைத் தொடர்ந்து சம்மங்கி, ரோஜா, மல்லி, கனகாம்பரம் உள்ளிட்ட 11 வகையான பூக்கள் மற்றும் 5 வகையான இலைகளை கொண்டு புஷ்ப யாகம் நடைபெற்றது. ஆந்திரா, தெலங்கானா, தமிழகம், கர்நாடகா உட்பட பல்வேறு மாநிலங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட 2.5 டன் மலர்களை கொண்டு நடத்தப்பட்ட புஷ்ப யாகத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.